இங்க ராயபுரத்துல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. யோசிச்சு உண்டான இடம் இது. இதுல வந்து இது வரைக்கும் ஒரு உள்ள வந்து என்ன ஏதுன்னு செஞ்சதில்ல. அவங்க வந்து ஓட்டு கேட்கறதுக்கோ 2 கிலோ அரிசி கொடுத்துட்டு ஒரு கடாய ஹாட் பாக்ஸ் கொடுத்துட்டு போற வேலை தான் அவங்களுக்கு. அவர் சொல்றத கரெக்டா செய்வார். அடுத்து தான் அனுப்புவாங்க ராயபுரத்துல ஓட்டு கேட்க வந்தாக்கா. சொந்தங்களுக்கும் வணக்கம். தி மிஸ்ஸிங் எம்எல்ஏ இந்த புரோகிராம்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம இப்ப பார்க்க போறது வந்து ராயபுரம் தொகுதி. இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயக்குமார். இவர் இந்த தொகுதி மக்களை சந்திச்சிருக்காரா இல்லையா, இந்த தொகுதியில இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்திருக்காரா இல்லையா அப்படிங்கறத மக்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, உங்களுடைய தொகுதி எம்எல்ஏவை நீங்க கடைசியா பார்த்து ரொம்ப எவ்வளவு நாள் ஆச்சு? இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல எங்களுக்கு. நீங்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்கள் வந்து அவரை வந்து அசம்பிளிக்கு அனுப்பியிருக்கீங்க. அவர் இந்த தொகுதிக்கு வந்து மக்களை பார்க்கவே இல்லைங்களா? பார்க்கவே இல்லை. எதனா ப்ரோக்ராம் வந்தார்னா 100-50 கொடுத்துட்டு போய்கினே இருப்பார். அவர் வந்து குறைஞ்சது 1 இருக்கும். இங்கே வந்து வந்து அந்த தேர்தல் முடிஞ்சவொடனே அப்படி பார்த்துட்டு அப்படி போயிட்டு வரக்காண்டி எங்களுக்கு எதுவும் வந்து இப்படி இருக்குதே அப்படி இருக்குதேன்னு சொல்லிட்டு எதுவும் கேட்கல. இந்த பாத்ரூம் இப்படி இருக்குது, இந்த குழா அப்படி இருக்குது, அந்த அங்கே அப்படி இருக்குது, எதுவும் வர்ற வெள்ளம் வந்தது ஊரில் எங்களை எந்த அமைச்சரும் வந்து பார்க்கல. பொதுவான வேர்ல்டு விஷன் ஒரு அமெரிக்காலேருந்து அவங்க எங்களுக்கு உதவி பண்ணாங்க. அவங்க அரிசி பருப்பு எல்லாம் எங்களுக்கு எல்லாம் அவங்க தான் கொடுத்தாங்க. இவர் 1 கிலோ அரிசி 1 பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு எங்களுக்கு. 5000 நாங்களாம் வெள்ளி வர பொதுவாக எல்லாருக்கும் பேங்க் புக் வச்சு கொடுத்தோம். யாருக்கும் வரல. முக்கவாசி பேர் பேர் பாதி பேருக்கு நல்லா இதுவாக லாக் ஆயிடுச்சு. சரிங்கம்மா, உங்க தொகுதி எம்எல்ஏவை நீங்க கடைசியா எப்போ பாத்தீங்க? நாங்க அந்த வெள்ளனி வாரம் அன்னைக்கு வருவார்னு எதிர்பார்த்ததுக்கு அங்கங்க இங்க அங்க அங்க இங்கன்னு எங்க இங்க அலைய வச்சாரு. அல்ல லாஸ்டா வந்தாரு. மெடிக்கலுக்கு ஆளு டாக்டருங்களெல்லாம் இட்டுன்னு வந்து கொஞ்சம் மாத்திரை கொடுத்துட்டு போயிட்டாரு. அவ்வளோதான். ஓட்டு கேட்க வந்தவர் அதோட திரும்ப வரவே இல்லை. என்ன ஏதுனே வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. தண்ணி வசதி இல்லை எங்களுக்கு, கரண்ட் வசதி இல்லை, எதுவுமே வந்து அவங்க பார்க்க மாட்டேன்றாங்க. லைட்டு போயிடுச்சுன்னா கூட கவர்மெண்ட் லைட் ஆச்சுன்னு வந்து சீர் பண்ண கொடுக்க போகிறது கிடையாது. அவங்க வந்து ஓட்டு கேட்கறதுக்கோ 2 கிலோ அரிசி கொடுத்துட்டு ஒரு கடாய ஹாட் பாக்ஸ் கொடுத்துட்டு போகிற வேலை தான் அவங்களுக்கு. ஆனால் பணம்லாம் அவங்க தான் சேஃப்டி பண்ணிக்கிறாங்க. மக்களுக்கு எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. அதனால போனோம், அவரை தேடின்னு போனோம்னா சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு, டிஃபன் வாங்கி கொடுப்பாரு, எங்கள் பிள்ளைங்களுக்கு 500 பீஸ் கொடுப்பாரு. அதை நம்பி அவருக்கு ஓட்டு நாங்கள் போட்டுக்கிறோம். ஆனா இந்த தடவை அவரு ராயபுரத்திலேயே ஓட்டு இல்லன்னு போது இந்த தடவை நாங்க ஓட்ட போட மாட்டோம். 1-2 கிலோ அரிசி 1 பெட்ஷீட் எங்களுக்கு வாழ்வு விஷயம்ல இருந்து எவ்வளவு பொருள் எங்களுக்கு 5000-6000 வரல எங்களுக்கு பொருள் அவர் வாங்கி கொடுத்தாரு. எங்களுக்கு அவங்க தான் பாக்குறாங்க எல்லாமே. அவங்க தான் ஜெயக்குமார் பண்ணல. அவரு ஜெயக்குமாரால இங்க ராயபுரத்துல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. யாருக்கும் அவர் உதவி பண்ணல. ஜனங்க அந்த நாடா புயல் வந்தது அவர் மட்டும் சொகுசா பங்களா ஓடுகிறார். பொதுமக்கள் எப்படி ஒன்னால பாதிக்கலாமா? அப்புறம் ராயபுரத்துல எப்படி ஓட்டு கேட்டு வருவீங்க? அடிச்சு தான் அனுப்புவாங்க ராயபுரத்துல ஓட்டு கேட்க வந்தாக்கா. நல்லா ஆளா தேர்ந்தெடுப்போம். சரி, நல்லா செய்வாருன்றதுக்காக தான் நாங்கள் வந்து ஓட்டு போட்டோம். ஆனால் வந்து ஒரு நாள் கூட எங்களை வந்து எட்டி பார்க்கறது இல்லை. அவங்கவுங்க பசியும் பட்டியுமா தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய சம்பாதனையில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கண்ணா. யாருமே வந்து கஷ்டப்பட்டால் தான் காசு. இவங்க வந்து நம்மள 50-100 கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற கேள்வியை வந்து அவங்க எழுப்புறாங்க. இப்போ எலெக்ஷன் முடிய போது இனிமேல் அவர் வந்து எலெக்ஷனுக்காக ஓட்டுக்காக வருவார். வந்து எங்களை ஓட்டு போடுன்னு கேட்பார். கேட்டாலும் அவருக்கு நாங்கள் ஓட்டு போட நாங்கள் தயாராக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் தொகுதிக்காக அவர் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் எடுக்கலை. அவர் ஜெயித்த உடனே அவருடைய குடும்ப சூழ்நிலைக்காக இல்லை கட்சிக்காரன் அவங்களுக்கு தான் செய்கிறாங்களாங்கண்டி. இந்த நம்ம ராயபுரம் தொகுதிக்காக யாருமே செய்கிறதே கிடையாது. இந்த 6 காலமாக இந்த எம்எல்ஏ இங்கே வர்றதா இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ராயபுரம் வந்து ஒரு முக்கியமான இடம். சரிங்கய்யா, இப்போது உங்களுடைய எம்எல்ஏ இந்த தொகுதியில் மக்களுக்கு இல்லைனா இளைஞர்களுக்கு எந்த அளவு வேலைவாய்ப்பு ஏதாவது உருவாக்கி கொடுத்துருக்காரா? போன மாதம் கடாய் கொடுத்தாரு, அதுக்கு முன்னாடி இட்லி சட்லி கொடுத்தாரு, அவ்வளோதான். அவ்வளோதான் கொடுத்தாரு. அவர் எப்போ வந்தார் கழிக்கும் போது வந்தாரோ அதுலேருந்து அவர் வர்றதே கிடையாது. 14 மணி போய் பார்த்தோம். உங்களுக்கு குறிகளாக வச்சோம், கண்டிப்பாக செய்து தரேன் சொல்லியிருக்காரு. சரி, கண்டிப்பாக செய்தி. அவர் வந்து தேர்தல் சமயத்தில் சொன்ன அந்த வாக்குறுதிகளை எல்லாம் கிட்டத்தட்ட நிறைவேற்றிட்டாரா? கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வராரு. அவர் என்ன சொல்கிறாரோ அதை கரெக்டாக அந்த டோபி கணப்பு வரைக்கும் நிறைவேற்றுவார். அது வந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. அவர் சொல்கிறத கரெக்டாக செய்வார்.
அதான் மொத்தமாக இங்கே போவோம். 10 நாளாவது பார்த்து எங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னாலும் நிறைவேற்றுவார் அவர். எங்களுக்கு வந்து இங்கே கேன் வைக்கணும், உள்ள லாரி வரமாட்டேன், தண்ணி லாரி வரமாட்டேன். இங்கே 2 கருப்பு அந்த மெசை வச்சு கட்டி கொடுக்கணும் எங்களுக்கு. டீப்பு டேங்க் மாரி வச்சு 2 கட்டி கொடுத்தாங்கன்னா அதுவும் சொல்லிட்டு வந்துக்கிறோம், பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க. எங்களுக்கு தண்ணி வசதி ரொம்ப கம்மி இங்கே. அது எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு கேட்டு போனதோட சரிங்க, இது உள்ளே வந்தது இல்லைங்க. இது வந்து டோபிகானா, டோபிஸுக்கு உண்டான இடம் இது. இதில் வந்து இது வரைக்கும் ஒரு இது உள்ளே வந்து என்ன ஏதுன்னு செஞ்சதில்லை. இதுக்கு முன்னாடி வந்து இந்த சுனாமி அது இது வந்ததுலேருந்து இந்த பெட்ஷீட்டு அந்த பாய் தலகாணி இதெல்லாம் தந்தார், அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுருந்தார். மற்றபடி இங்கே கட்டி இருக்கிற வீட்டை வந்து இன்னும் திறக்கலை. அது மாதிரி இதுதாங்க. மற்றபடி அவுட்டரில் வந்துட்டு போயிடுவாருங்க அவர். அவுட்டரில் வந்து எல்லாம் கலை நிகழ்ச்சிகளுக்கும் வருவார், எல்லா வீட்டு விசேஷங்களுக்கும் வருவார், எல்லாத்தையும் செய்வார். இந்த டோபிகானா உள்ள இது வரைக்கும் வந்ததில்லை. 7 வீடு இருந்த இடத்துல இன்றைக்கி 70 வீடு இருக்குது. எல்லாம் வந்து தானாக கட்டிக்கிட்ட வீடு, ஒரே ஒரு குழா தான் இருக்குது. மற்றபடி துணி துவைக்கிறவங்களுக்கு வந்து நல்ல தண்ணி தான் வந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் அவங்களும் ஒரு போர் போட்டு தரல. இது வரைக்கும் கவர்மெண்ட்டும் வந்து போர் போட்டு தரேன்னு சொல்லிட்டு 2 போர் போட்டாங்க. அது வரைக்கும் பராமரிப்பு இல்லாமல் கிடக்குது. அரசாங்கம் சார்ந்த இடத்துல போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா? பல தடவை சொல்லியிருக்கோங்க, பல தடவை. நாங்கள் வந்து சென்னை மாநகராட்சிக்கு உண்டான நோட்டீஸ் எல்லாம் தந்துருக்குறோம். இது வரைக்கும் நாங்கள் 65 வருஷமாக இங்கே இருக்கோம். 65 வருஷமாக இது வரைக்கும் எதுவுமே செஞ்சது இல்லைங்க. எல்லாம் கரண்ட்டையும் நாங்கள் தான் போட்டுக்கிட்டோம். கழிவு கிடையாது. கழிவுன்னுன்றது கிடையாது. நாங்களாக பார்த்து நாங்களாக செஞ்சு வச்சுக்கிட்டு தான் கழிவுன்னு. இந்த எபிசோடில் நம்ம பார்த்தது வந்து ராயபுரம் தொகுதி தாங்க. இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா திரு ஜெயக்குமார் அவர்கள். அவர் தான் மீன்வளத்துறை அமைச்சரும் கூட. அவருடைய தொகுதி மக்களை அவர் சந்திச்சு, நீங்கள் சந்திச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாச்சும் இந்த வீடியோவில் அவங்க உங்கள் மக்கள் உங்கள் தொகுதி மக்கள் சொல்லியிருப்பாங்க அவங்க உங்களை சந்திச்சு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு. அவங்களுடைய குறைகளையும் சொல்லியிருப்பாங்க. ஒரு நாள் அதாவது தேர்தலுக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் மக்களை சந்திச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்காது. அடுத்த தேர்தலுக்கு நீங்கள் எம்எல்ஏ ஆகணும்னா, இதே தொகுதியில் நீங்கள் எம்எல்ஏ ஆகணும்னா வந்து உங்கள் மக்களை சந்திங்க. அப்படி இல்லைனா நீங்கள் அடுத்த எம்எல்ஏவா இந்த தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதே போன்று அடுத்த ஒரு மிஸ்ஸிங் எம்எல்ஏ ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தி ரூசர் நியூஸ்க்காக உங்கள் பில்வின்.